ரொம்ப நாட்களாகவே இந்த காலை தொடும்பொழுதே எனக்கு பயங்கரமாக வலிக்கும், யாராவது தெரியாமல் காலை இப்படி மிதிச்சிட்டாலும் என்னால் வலி தாங்க முடியாது, ரத்தம் கட்டின மாதிரி ஒரு வலி இருக்குது அப்படின்னு குறிப்பாக பெண்மணிகள் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் உபயோகப்படுத்தியே இந்த பிரச்சனையை வந்து எளிதில் வந்து குணப்படுத்திக்கலாம். நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த மஞ்சளை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு வெந்நீரில் வந்து நல்ல ஒரு சந்தனம் மாதிரி நல்லா கரைச்சிட்டு எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அந்த கால் இருகலாக இருக்கோ அந்த இடத்துல வெளிப்பிரயோகமாக வந்து 10 மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா காஞ்ச பிறகு சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு ஒரு திக்கான ஒரு துணி வச்சு நல்லா ஒத்தரம் கொடுத்துட்டே வாங்க. அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ஒரு சிலருக்கு மூட்டுகளில் வந்து வீங்கி காணப்படும், கணுக்களாக இருந்தாலும் சரி இல்லை முழங்கால் மூட்டுகளாக இருந்தாலும் சரி ரொம்ப வீக்கமாக இருக்கும், அங்கே நீர் கோர்த்துருக்கும், காலை தூக்கி கூட அவங்களால வைக்க முடியாது, உடல் எடை வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது, நடக்கவே ரொம்ப சிரமமாக இருக்குது, இந்த வீக்கம் எனக்கு வத்திட்டா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த வீக்கம் வந்து வத்துறதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழிமுறை வந்து மஞ்சள் நெத்தி இலை. மஞ்சள் நெத்தி இலை வந்து உங்களுக்கு எளிதில் வந்து கிடைக்கும். அந்த இலையை வந்து லேசாக விளக்கெண்ணெயை விட்டு வதக்கணும். லேசாக சூடு பண்ண பிறகு எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வீக்கங்கள் இருக்கோ அங்கே எல்லாமே லைட்டாக மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காடா துணி எடுத்து ஒரு சின்ன ஒரு ரோல் மாதிரி ஒரு லேயர் வர மாதிரி நல்லா அந்த மூட்டுகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கட்டு மாதிரி போட்டு கட்டி வச்சுக்கணும். ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இந்த வழிமுறை தொடர்ச்சியாக ஒரு 5-7 நாட்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி உணவுலையும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நீர் காய்கறிகள் நம்ம எடுத்துக்கணும், அதாவது அறுசுவை உணவோடு சேர்த்து நம்ம வாரம் ஒரு முறையாவது சுவைக்கணும். அதே மாதிரி நீர் காய்கறிகளும் நம்ம உணவில் அப்பப்போ சேர்த்துக்கணும். அப்போ தான் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். குறிப்பாக யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகிறதுக்கு நம்ம நீர் காய்கறிகள் நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்து அது கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.